திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சொற்பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆனை முகத்தோனே ஆதலால் கூப்பும் விரதம் கை வேல் வேல் முருகா திருவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா டாக்டர் மகேஷையர். ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் நம்ம வந்து சாதிச்சுட்டுருக்கோம். சின்ன சின்ன பிரச்சனை எல்லா வாழ்க்கையிலையும் இருக்கும். அதெல்லாம் தாண்டி போகிறது தான், அதெல்லாம் சகித்து போகிறது தான் மனிதனோட இயல்புன்னு சொல்லுவாங்க. ஒரு நபர், அவருடைய நண்பர் சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கார். இல்லைப்பா, நான் வெளியிலேயே தங்கிக்கிறேன், வெளியிலேயே சாப்பிட்டுக்கிறேன். இல்லை இல்லை இல்லை, நீ இருந்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படிங்கிறார். உடனே சரின்னு சகிச்சுண்டு அங்கே தங்கி சாப்பிட்டு சாயந்தரம் ரெண்டு பேர் வாக்கிங் போகிறா. அப்படி வாக்கிங் போகிறப்போது அந்த சுந்தரம் கேட்குற, நான் சொல்கிறேன், நீ கோச்சக்கூடாது, தப்பாக நினச்சக்கூடாது. என்ன, நான் அது வரைக்கும் மூணு நாலு தடவை உங்கள் வீட்டில் தங்கிட்டேன். அதாவது நான் வீட்டுக்கு வரும்போது உங்கள் மனைவி முக சுழிப்பா, அதே சமயத்தில் சாப்பாடு போடும்போது முகத்தை சுழிப்பா, அதனால தான் நான் தங்கலை வேண்டான்னு சொன்னேன். ஆனால் நீ இன்னைய வரைக்கும் ஆச்சு, உன் மனைவியை பற்றி ஒரு விஷயம் கூட நீ என்கிட்ட சொல்லலை, சிரிச்சுக்கிட்டே இருக்க, எப்படி இப்படி இருக்க அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், அதாவது அவள் இப்படி இருக்கான்னு நீ பார்த்தே இல்லை. ஆமாம், அவள் இப்படி இருக்கிறத நான் சகித்து கொள்கிறேன். நான் சகித்து கொள்ளது முன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, போக போக இப்போ எனக்கு அது பழகிடுத்து. ஒருத்தர் அப்படி இருந்தால் வாழ்க்கையில் என்றைக்குமே சாதிச்சிடலாம். அவள் அவள் கஷ்டத்துக்காக எல்லா வேலையும் செய்யணுமேனு கவலைப்படுறா, தப்பே கிடையாது. ஆனால் எனக்கு நீ நண்பன், நான் உனக்கு பண்ணாமல் வேறு யாருக்கு பண்ணுவேன், கஷ்டம் இருக்க தான் செய்யும், கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும் அப்படின்னு சொன்னாராம். அன்னைய வரைக்கும் இவர் மனைவிக்கிட்ட அவர் பெரிய பிரச்சனை சண்டை போட்டுருப்பார். சரி, சகித்து போனால் தப்பு இல்லையே. இந்த மாதிரி நிறையா பேர் வாழ்க்கையில், அது மனைவியாகட்டும் கணவராகட்டும், கடைபிடிக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் தெரிஞ்சிட்டோம்னா என்றைக்கு நமக்கு தேவையோ அன்னைக்கு பயன்படுத்திப்போங்கிறது தான். சரி, பொதுவாக நம்ம மனிதர் வாழ்க்கையில் நாளுக்குண்டான சிறப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைய நாள் எனக்கு சிறப்பாக இருக்கணும் இல்லையா, இன்றைய நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 22/3/2020 ஸ்ரீவிகாரியிடம் பங்குனி மாதம் 9ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சதயம். 11:36 வரை. இன்றைய திதி த்ரயோதசி. 11:43 வரை. பின்பு சதுர்தசி. சந்திராஷ்டம நட்சத்திரம். பூசம் ஆயில்யம். நல்ல நேரம் 6:00 முதல் 7:00 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6:00 வரை. யமகண்டம் 12:00 முதல் 1:30 வரை. இன்னைக்கு சுபமுகூர்த்த நன்னாள். இன்னைக்கு சதய நட்சத்திரம். அதே மாதிரி உலக தண்ணீர் தினம். தண்ணீருக்காக எவ்வளோ எவ்வளோ நம்ம சிரமப்பட்டிருக்கோம். தண்ணீர் உலகெங்கும் நிறைஞ்சு நமக்கு தேவையான அளவு இறைவன் கொடுப்பார். என்றைக்கும் தண்ணீருக்கு கஷ்டம் வரப்படாதனால் தண்ணி எப்போவுமே ரொம்ப சிறிதாக உபயோகப்படுத்துறது ரொம்ப நல்லது. நமக்கு மட்டும் இல்லை, நம்ம குழந்தைகளுக்கும் தேவை இல்லையா இந்த தண்ணீர். கங்கா மாதா அவளை வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம். இன்றைக்கி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், இந்த கொரோனா வைரஸ் உலகெங்கும் பரவி நிறைய பிரச்சனைகளுக்கு உண்டானது. ஆனால் நமக்கு பெரிய பாதிப்பு இல்லை. நம்ம அரசாங்கம் ரொம்ப அழகாக அதற்குண்டான ஏற்பாடுகள்லாம் ரயில்வே ஸ்டேஷனில், ஏர்போர்ட்டில், பொது இடங்களில், ஏன் நம்மளே எல்லா இடங்கள்லேயும் ரொம்ப அழகாக கடைபிடிச்சுருக்கோம். ஊரெங்கும், அதாவது நம்ம இந்திய திருநாட்டில் எல்லோரும் காலையிலேருந்து இரவு வரை, காலையில் 7:00 முதல் 9:00 வரை ஊரடங்குன்னு சொல்லுவாள். அவள் வேலைக்கு போகாத, வெளியில் இல்லாத, வீட்டில் இருந்தாப்புல, அதாவது ஃபைட் வித் வைரஸ்ன்னு சொல்கிறது. அதாவது ஃபைட் வித் வைரஸ்னால் அதில் கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணுறதை விட வரக்கூடாதுன்றத ஃபைட் பண்ணுறது. யாருக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வீட்டில் இருந்து இந்த வைரஸ் பரவாது இருந்து அப்படியே அழியறதுக்காக இன்றைக்கி பிரதமரே ஊரெங்கும் வெளியில் இல்லாத, வெளியில் போகாத, ஊர் அடங்கி இருந்து சாதனை படைக்கணும், இந்த வைரஸ் போயிடணும்னு சொல்லிட்டு இன்றைய தினம் முழுசாக இருக்கணும்னு சொல்லுவாள். அதே மாதிரி 31ஆம் தேதி வரைக்கும் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், இதுக்குண்டான கால கெடுகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. நிச்சயமாக நம்ம கடைபிடிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நமக்கும் நம்மளுடைய எதிர்கால சங்கத்தினருக்கும்
இது ஒரு பெரிய பாடமாக இருக்கும். மற்ற நாடு பார்த்து வியக்கிற அளவுக்கு நம்மளுடைய நாடு இன்னை வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. மற்ற நாடுகள்லேயும் இன்றைக்கி கை ஷேக் பண்ணுறதை விட்டாச்சு, வணக்கம் சொல்கிறது தான் கொண்டு வந்திருக்கா. இந்த விஷயத்துலேயும் நம்மளுடைய கவர்மெண்ட்ஸ் நம்ம அரசாங்கம் சொன்ன விஷயத்தை நம்ம கடைபிடிச்சோம்னா நிச்சயமாக நம்மளுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது. இன்றைக்கி நீங்கள் நான் எல்லாரும் இதை கடைபிடிக்கணும்னு சொல்லி இன்றைய தினத்தில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம். சரி, இன்றைக்கி நட்சத்திரம் இருக்குது, உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்கள், மேன்மை உண்டு, நன்மை உண்டு, நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சில விஷயங்கள்லாம் ரொம்ப பார்த்து பார்த்து இவாளுக்கு இது பண்ணணும், அவளுக்கு அது பண்ணணும், இப்படி பார்த்து பார்த்து பண்ணுவேன். துணி சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்குறவா, வீட்டில் கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணி கொடுத்துட்டுருக்குறவா, ஹோட்டல் வச்சுருக்கிறவங்களுக்கு, சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அருமையான பலன்கள். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்கள், இந்த தினத்தில் வெற்றி உண்டு, வராக்கடன்கள் வரும், டக்குன்னு சமயோஜித யோசனை ஒன்று கை கொடுக்கும். இந்த தினம் ரிஷபராசி என்பர்கள் தெய்வ வழிபாடு துணை நிற்கும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, தடைகளை நீக்கி நன்மைகள் பெருக்கும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்கள், பதறாத காரியம் செதராதுன்னு சொல்லுவோம். சில விஷயங்கள்லாம் தைரியமாக இறங்கினெல்லாம் நிச்சயம் ஜெயிச்சிருவேன். அரசியலில் இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு, நிறைய முயற்சிகள் பயனுள்ளதாக இருக்கும். சில ஆண்கள் வீட்டில் இருப்பாள், பெண்கள் வேலைக்கு போவோம். இந்த மாதிரி பெண்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமான நாள். உழைப்பு, அதற்கேற்ற பதவி உயர்வு உண்டு, தடைகள் போகும், நன்மைகள் பெருகும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூர் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்கள், போட்டி போட்டுட்டு எல்லா காரியத்தையும் ஜெயிப்பேன், வெற்றி உண்டு, பலன்கள் உண்டு, நியாயமான விஷய பிரகாரம் போவேல், நல்ல முன்னேற்றம் உண்டு. வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு யுஎஸில் வேலை செஞ்சுட்டுருக்கேன், நான் நியூ ஜெர்சியில் இருக்கேன், நியூயார்க்கில் இருக்கேன், கேனடாவில் இருக்கேன், ஆஸ்திரேலியாவில் இருக்கேன், வேலை வாய்ப்பு மாறலான் இருக்கேன், அருமையான வேலை கிடைக்கும், அனுகூல்யம் உண்டு. இன்றைக்கி முயற்சி பண்ண காரியங்கள் வெற்றி அடையும். திருமண விஷயம் இன்றைக்கி பேசுவாள், நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். சில நேரம் சண்டைகள் வரும், பெருசாக எடுத்துக்காதீங்க, மத்தியானத்துக்கு மேலே பாருங்கள், நல்ல முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, பயத்தை போக்கி நன்மையை பெருக்கும் அற்புத வழிபாடு. கடகராசி நண்பர்கள், சிம்மராசி நேர்களே, சுகமான நாள், நடக்கிற காரியங்கள் பூரா உங்களுக்கு சாதகமாக அமையும். வாடகைக்கு இருக்கும், வீட்டுக்காரனால் தொல்லை தாங்க முடியல, சொந்தமாக வீடு வாங்கணும்னு நினச்சவளுக்கு நிச்சயம் கைகூடும். சில ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது இருந்த பில்டருக்கும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீரும், பணம் திருப்பி கிடச்சோடும், கவலையே பட வேண்டாம். மரம் இரும்பு சம்பந்தமான வேலைகள் உங்களுக்கு கை கொடுக்கும். மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு குழந்தையும் மருத்துவம் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவா நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க. இந்த தினம் சிம்மராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, விட்டு தரக்கூடிய அற்புதமான வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, செல்வ செழிப்பு கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள் என்ற தினம். பல பேர் உங்களுக்கு ஏளனமாக பேசினாலும் நீங்கள் ஜெயிச்சுட்டு வருவேன், பின்னாடி உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு வரும். சில விஷயங்களில் மற்றவா உங்களை பின்தொடர்ந்து வந்து உங்களை ஃபாலோ பண்ணி இதே மாதிரி பண்ணணும்னு நினைப்பா, ஆனால் நிச்சயம் நீங்கள் பண்ணுறது தான் கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். எதையும் அலட்சியமாக எடுக்காத, எதையும் லட்சியமாக எடுத்து செயல்படுவேல், அது உங்களுக்கு சாதாரணமாக இல்லாத வெற்றியை கொடுக்கும். தெய்வ அனுகிரகம் இருக்கும்போது யார் தடுத்தால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணும், அது உண்மை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி என்பர்கள், துளாராசி என்பர்களே, வரவுகள் உண்டு, செலவுகள் அப்பப்போ இருந்துருக்கும், சின்ன சின்ன செலவுகள்லாம் நோட் பண்ணி வைக்காதீங்க. குடும்பத்துக்கு செய்கிற எல்லா விஷயமும் தாராளமாக செய்யுங்க, பணம் நிச்சயம் தேடி வரும். குழந்தைகளுக்கு செய்கிறத தாராளமாக செய்யுங்க, நிச்சயம் தேடி வரும். சிக்கனத்தை பழகி கொடுக்கணும்,
ஆனால் அதுக்குன்னு கஞ்சமாக இருக்கப்படாது. நஷ்டமாயிடுத்துன்னு போன வருஷம் வருத்தப்பட்டது இந்த வருஷம் லாபமாக நடக்கும். கவலையே பட வேண்டாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கெமிக்கல் சம்மந்தமான பிஸ்னஸ் கை கொடுக்கும், நல்ல முன்னேற்றம், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவளுக்கு இடமாற்றம், வெற்றியை கொடுக்கும். தெரியாத பணத்தை கொடுத்துட்டேன், ஏமாந்துட்டேன், மறந்துட்டேன், திருப்பி கிடைக்குமா? கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, இளம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்கள் முயற்சி அருமையான பலன்களை கொடுக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய விஷயத்தில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு அனுகூலியை தரும். குழந்தைகள் இருந்தால் அவள் பேரில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் போட்டுவீங்க, இல்லைன்னா எஃப்டி போட்டுவீங்க, இல்லை சின்ன ஒரு உண்டியல் எடுத்துக்கோங்க, சுவாமிகிட்ட போட்டுவீங்க. நிறையா பெருகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது விருச்சிகராசி என்பவர்களுக்கு. வருமானங்கள் தேடி வரும், கூடி வரும். இன்றைய தினம் கணவன் மனைவி ஒற்றுமை உண்டு, அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, நினைக்க நினைக்க அருள் தரக்கூடிய அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே இரட்டிப்பு சிந்தனை வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வெளியில் சொல்லாத மனசிலேயே வச்சுட்டு இருக்கக்கூடிய காரியம் வெற்றி உண்டு. இடம் சம்பந்தமான விற்பனை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோங்க, சார் இதை கொடுத்துட்டு நான் புதுசாக இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கலாம், அந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். தடையான விஷயம் வெற்றி பெறும். சார் என் குழந்தைக்கு கல்யாணம் நடக்கணுமே பகவானேன்னு வேண்டின்னு இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் உண்டு, கவலைப்பட வேண்டாம். சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்காத காரியம் பண்ணாதீங்க, குழந்தைகளுக்கு பிடிக்காத காரியத்தை பண்ணாதீங்க. என்ன ஏதுன்னு பார்த்துட்டு பண்ணுறது நல்லது, அவசரப்பட வேண்டாம். தனுராசி என்பவர்களுக்கும் நான் அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூர்ப்பர் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகரராசி என்பவர்களே அப்பப்போ சில கவலைகள் வரும், மனசில் எல்லாத்தையும் சொல்லணும்னு தோணும் ஆனால் சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும். கொஞ்ச நேரத்தில் அது மாறிவிடும் மத்தியானத்துக்கு மேலே. சில விரயங்கள் நல்லதுக்கு தான், நிறைய திருஷ்டி சுற்றி போடுங்க, வீட்டுக்கும் உங்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும், இஷ்டதெய்வ வழிபாடு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நிறையா விஷயங்களில் கோவிச்சுண்டவா இயல்பாக பேசுவாள், சந்தோஷமாக பேசுவாள். நிறையா விஷயங்களில் பணம் பெருசு இல்லை மனம் பெருசுன்னு யோசிப்பேன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, பல நேரங்களில் உங்களுக்கு காட்சி அளிக்கக்கூடிய அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே நல்ல நல்ல விஷயத்தை லேட் பண்ணப்படாது, சட்டுப்பட்டுன்னு காரியங்களை முடித்தோம். தொலைக்காட்சியில் தொகுப்பாளராக இருந்துருக்கலாம், ஆங்கராக இருந்துருக்கலாம், நிகழ்ச்சி பண்ணிட்டுருக்கு, நகைச்சுவை நடிகராக இருந்துருக்கலாம், குணச்சித்திர நடிகராக இருந்துருக்கேன், ஹீரோவாக இருந்துருக்கேன், ஆக்ட்ரஸ் ஹீரோயினாக இருந்துருக்கோம். ரம்யான பலன்கள் உண்டு, பாபங்கள் உண்டு. இன்றைக்கி பிள்ளையார் வேண்டுதல் உங்களுக்கு அனுகூல்யம் இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வமும் பிள்ளையார் தான். எண் 6, நிறம் வெண்மை. மீனராசி என்பர்களே வா, 4-5 நாளாக இருந்த பிரச்சனைகள் தீந்தது, இறைவன் துணை இருக்கார், நிச்சயம் வெற்றி பெறும். புதிய யோசனை கை கொடுக்கும், தைரியமாக செய், லாபங்கள் உண்டு, வெற்றி உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணத்தை பற்றி அழகாக திட்டம் போடுவேல் சக்ஸஸ் ஆகும். நிறையா விஷயங்கள் நிறையா பேர் உதவி செய்யும், இல்லையே நினச்ச விஷயத்தில் லாபங்கள் கூடி வரும். அப்போது அடிபட்ட இடத்துலையே அடிபடும். வீட்டில் பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும், வண்டி ஓட்டும்போது நிதானமாக கவனமாக ஓட்டும், ஃபோன் பேசுறது, ஹெல்மெட் போடாத போகிறது, காரில் சீட் பெல்ட் போடாத போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை அளவே தவிர்த்துக்கணும். எல்லாத்தையும் கடைபிடித்து கரெக்டாக நடந்ததுன்னா வெற்றி உண்டு, புதிய பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்கும், லாபங்களும் உண்டு. ரொம்ப நாள் பேசாத சொந்த பந்தங்கள் இன்றைக்கி பேசுவா, தாய் தந்தையார் மனைவி குழந்தைகள் சகோதர சகோதரி மூலம் நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, இந்த பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அஷ்டபைரவருடைய வழிபாடு. அதே சமயத்தில் அஷ்டபைரவருடைய வழிபாட்டோடு சேர்ந்து இந்த பைரவர் வழிபாடு சகல திருஷ்டி தோஷை செய்வன கோளாறுகளை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு தான் நம்ம பார்க்க போகிறோம். 8 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கணும், எலுமிச்சம்பழம் கிடைக்க முடியாதவா தேங்காய் எடுத்துக்கலாம், அது அழகாக ஒவ்வொரு
தேங்காயும் அதாவது வாழை இலையை வச்சு எட்டு இடத்துல பச்சரிசி போட்டு அது மேலே வச்சுக்கோங்க. எலுமிச்சம்பழமாக இருந்தாலும் சரி தேங்காயாக இருந்தாலும் சரி, இது சாயந்தரம் 6 மணிக்கு மேலே 8 மணிக்கு மேலே பட்டாலும் தப்பு கிடையாது. சந்தனம் குங்குமம், சந்தனம் குங்குமம் உங்கள் வீட்டில் யாராவது மாசமாக இருந்தால் அப்படின்னு சொன்னால் இதை பண்ண வேண்டாம். அதை சந்தனம் குங்குமம் அந்த தேங்காய் மேலேயும் எலுமிச்சம்பழம் மேலேயும், தேங்காய் அல்லது எலுமிச்சம்பழம் வச்சுக்கிறது, எட்டெனும் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். தேங்காயாக இருந்ததுன்னா அதனுடைய அந்த குடுமி வந்து கிழக்கு முகமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி வாழை இலையை முழுசாக போட்டுட்டு 8 பச்சரிசியை வச்சுட்டு தேங்காய் 8, அப்படி இல்லை அப்படின்னா எலுமிச்சம்பழம் 8, அது மேலே சந்தனம் குங்குமம் வச்சுட்டு கொஞ்சம் குங்குமத்தை தண்ணியில் கரைச்சிக்கோங்க. தண்ணீரோ பன்னீர்லேயோ கரைச்சிட்டு புஷ்பத்தை தொட்டு ஒவ்வொரு தேங்காய் அல்லது எலுமிச்சம்பழத்து மேலே ஓம் அஷ்டபைரவாய நமஹ, 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 அஷ்டபைரவாயன அந்த 8 எலுமிச்சம்பழத்தையும் போட்டு 8 பைரவரையும் மனசார வேண்டிண்டு உங்கள் பேர் நட்சத்திரத்தை நீங்களே, நட்சத்திரத்தை முதல்ல சொல்லுங்கள், கோத்திரம் இருந்தால் கோத்திரத்தை சொல்லி, நட்சத்திரம் சொல்லி, உங்கள் பேரை சொல்லி, உங்கள் மனைவி பேர், குடும்பத்தோடைய பேர், அப்பா அம்மா யார் இருக்காளோ அவள் பேர் சொல்லி இந்த மாதிரி திருஷ்டியெல்லாம் போகணும். பைரவருடைய அனுகிரகம் எங்கள் வீட்டுக்கு எப்போவுமே இருக்கணும். அதே மாதிரி லக்ஷ்மி கடாட்சம் வீட்டுக்கு எப்போவுமே வரணும்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு 8 எலுமிச்சம்பழம் வச்சுருந்தியா, அதே மாதிரி வெத்தலைப்பாக்கு 2 பழம், வெத்தலைப்பாக்கு 2 பழம் இப்படி 8 அப்போ 16 பழம் வரும். அதே சமயத்தில் வெத்தலைப்பாக்கு 8 வரும். அப்புறம் ஒவ்வொரு அந்த எலுமிச்சம்பழத்துக்கு முன்னாடி அந்த பழத்தை வச்சுண்டு தீபாரணை காமிச்சு நமஸ்கரணம் பண்ணி அந்த எலுமிச்சம்பழத்தை அழகாக என்ன பண்ணணும், அந்த வடக்கு முகமாக எடுத்து, அல்லது தேங்காய் இருந்தால் வடக்கு முகமாக எடுத்து அழகாக திருஷ்டி சுற்றி அதை நம்மளுடைய தெருவுடைய முக்கிலேயோ அல்லது வெளியிலேயோ தேங்காயாக இருந்தால் உடச்சுடலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் எலுமிச்சம்பழமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அறுத்து அழகாக பிச்சு போட்டுடலாம். இப்படி பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். இது தாந்திரீக பிராயச்சித்தம். இன்றைக்கும் நிறையா ஆலயங்களில் இந்த மாதிரி திருஷ்டி சுத்திர வழக்கங்கள்லாம் இருக்குது. அஷ்டபைரவருடைய அனுகிரகத்தில் நமக்கு எல்லாமே சாதகமாக வரும், பாதகங்கள் போகும், நன்மையாக பெருகும்னு சொல்லுவாள். அந்த அரிசியை யாருக்காக தானம் கொடுத்துடலாம், அந்த வாழை இலையை சாதாரணமாக செடிக்கிட்ட போட்டுடலாம். இதை பண்ணுறது 3 மாதத்துக்கு 1 தடவை பண்ணால் போதும், விசேஷமான பலன்கள் இருக்கும், திருஷ்டிகள் போகும், நன்மைகள் பெருகும். அந்த மாதிரி பண்ணிவிட்டோம் அப்படின்னா அஷ்டபைரவருடைய அனுகிரகம் ரக்ஷை நம்மளை எப்பவுமே காத்து நிற்கும்னு சொல்லுவான். இந்த எலுமிச்சம்பழம் சுற்றுறதுனால திருஷ்டி எடுக்கிறதுன்னு நினச்சிக்காதீங்க. அந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த மந்திர சக்தி உங்கள் ஆறாலையரை கிளென்ஸ் பண்ணும். இது திருஷ்டிக்காக நம்ம எடுக்கிறதுன்னு நினச்சிக்க வேண்டாம், ஆறாலையரை கிளென்ஸ் பண்ணும். ஏன்னா அந்த மந்திரம் வந்து பைரவருடைய மந்திரம் நிறைஞ்ச அந்த எலுமிச்சம்பழம் அவ்வளோ விசேஷமானது. ஆக இதை பண்ணிக்கோங்க, நல்ல மாற்றம் வரும். சேவன கோளாறு திருஷ்டிகள் எல்லாத்தையும் போக்குறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பரிகாரம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ் வேல் வேல் முருகா. வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.